மக்களவை தேர்தல் நெருங்கி வரும் நிலையில் தமிழகத்தில் உள்ள ஒவ்வொரு தொகுதியின் பின்னணி குறித்து பார்த்து வருகிறோம். அந்த வரிசையில் விருதுநகர் மக்களவை தொகுதி குறித்த சில அடிப்படை தகவல்களை தற்போது பார்க்கலாம். விருதுநகர் மக்களவைத் தொகுதி விருதுநகர், சிவகாசி, சாத்தூர், அருப்புக்கோட்டை, திருமங்கலம், திருப்பரங்குன்றம் ஆகிய 6 சட்டமன்ற தொகுதிகளை உள்ளடக்கியது. 2008 ஆண்டு தொகுதி மறுசீரமைப்பு நடவடிக்கையின் போது சிவகாசி மக்களவைத் தொகுதியில் உள்ள 3 தொகுதிகள் மற்றும் ராமநாதபுரம், திண்டுக்கல், மதுரை மக்களவைத் தொகுதிகளிலிருந்து தலா ஒரு தொகுதி ஆகியவற்றை சேர்த்து உருவாக்கப்பட்டது விருதுநகர் மக்களவைத் தொகுதி. சாத்தூர் பேரவைத் தொகுதியில் முன்னாள் முதலமைச்சர் காமராஜர் இருமுறை வெற்றி பெற்றுள்ளார். அருப்புக்கோட்டை பேரவைத் தொகுதியில் இருந்து முன்னாள் முதலமைச்சர் MGR தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார். சிவகாசி தொகுதியாக இருந்தபோது மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ இருமுறை வெற்றி பெற்றுள்ளார். முன்னாள் சபாநாயகர் கா காளிமுத்து, காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவர் வி ஜெயலட்சுமி ஆகியோரும் சிவகாசி தொகுதியில் இருந்து மக்களவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளனர். சிவகாசி மக்களவைத் தொகுதிக்கு மாற்றாக உருவாக்கப்பட்ட இந்த தொகுதியில் இருமுறை காங்கிரஸ் கட்சியும் ஒருமுறை அதிமுகவும் வெற்றி பெற்றுள்ளன. 2019 ஆண்டு நடைபெற்ற மக்களவைத் தேர்தலில் காங்கிரஸ் கட்சி சார்பில் போட்டியிட்ட மாணிக்கம் தாக்கூர் வெற்றி பெற்றார். அவர் 470,883 வாக்குகளையும், அவருக்கு அடுத்தபடியாக வந்த தேமுதிக வேட்பாளர் அழகர்சாமி 316,329 வாக்குகளையும் பெற்றனர். Taste the daily.